கோவா டைப் பைக் ப்ரோ. ஃபோர் வீலர்ல வரும், கிட்ஸுக்கு வந்து நல்லா காம்பாக்டா இருக்கும், கீழே விழாத மாதிரி இருக்கும், சப்போர்ட்டா இருக்கும். இந்த புல்லட் பாத்தீங்கன்னா த்ரீ வீல் சப்போர்ட் ப்ரோ, லுக்கா இருக்கும் ப்ரோ, ஸ்டைலாவும் இருக்கும். ஃபார்வர்ட் பேக்வர்ட் சுவிட்ச், மியூசிக் போர்ட் சிஸ்டம், புள்ளி லைட்டட் மாடல் பாருங்க, ஃபுல்லா லைட்டட் இருக்கும். கேர்ள்ஸுக்காக பிங்க் கலர்ல நல்லா ஸ்டைலா இருக்கும். வெயிட் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா நானே உட்காந்து ஓட்டுற அளவுக்கு இருக்கு, நானே உட்காந்து ஓட்டலாம். இது பாருங்க நல்லா காம்பாக்டா இருக்கும். 1 இயர்ல இருந்து 7 இயர்ஸ் இது பேக், இது ஃபார்வர்ட். இது பாருங்க அப்படியே பேக்வர்ட் போறேன் பாருங்க. இப்போ கிட்ஸு வந்து தாளாட்டுறதுக்கோ இல்லை சாப்பாடு ஊட்டும் போது வந்து கிட்ஸ் வந்து முன்னாடி பின்னாடி எதுவுமே போகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணலாம். டபுள் சீட்டராக வேணும், ஒரே ஜீப்பில் ரெண்டு பேர் உட்காரணும் அப்படின்னா இதை பார்க்கலாம் ப்ரோ. கிட்ஸ் வந்து லோகோக்காகவே பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம கிட்ட. உட்காந்து காமிக்கிறேன், இதை பாருங்கள். இன்னும் ப்ரோ அதில் ஏறி உட்காந்துட்டீங்க, இங்கே உட்காந்து காமிக்கிறாங்க. ஓகே, ஓ அந்த இதுலேயும் தாங்குவோம் ப்ரோ. உள்ளே நின்று காமிக்கிறாங்க, இதை பாருங்கள், நின்று காமிக்கிறேன் பாருங்கள், இதை பாருங்கள் நின்று காமிக்கிறாங்க. இது பாருங்கள், ஓ ரியல் சாக் அப்சர்வர் ஜீப், லெதர் சீட்டு, நல்லா ஃபினிஷிங். இதில் பாருங்க ஃபுல்லி எல்இடி லைட், ரோஸில் கூட எல்இடி லைட். ஹைட் கெப்பாசிட்டி வந்து 110 kg வரைக்கும். நான் ஏறி நின்று குதிச்சு காமிக்கிறேன், மேலே நின்று குதிச்சு காமிக்கிறேன், இன்னும் அட்வான்ஸாக பேனட்லேயே நிற்கிறேன். வணக்கம் தமிழ் நேட்லி. இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கான பேட்டரி கார், பேட்டரி பைக்ஸ், பேட்டரி ஜீப் எல்லாமே வந்து நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. மார்க்கெட்டில் யாரும் கொடுக்க முடியாத விலைக்கு வந்து பிரதர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஷாப் நேம் என்ன, நம்ம ஷாப் எங்கே லொக்கேட் இருக்குது ப்ரோ? நம்ம ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா கிச்சிலி டிவாவில், திருவேட்டியூரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்மகிட்ட என்ன ப்ரோ ஸ்பெஷலாக வந்து கொடுத்துருக்கோம்? நம்மகிட்ட ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா கார், பைக், ஜீப் எல்லாமே ரெகுலராக போயிருக்கு. ஸோ கிட்ஸுக்கு 1 இயர் பேபிக்கு வந்து கார் வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. ஓகே, சில பேர் பைக் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நல்லா காம்பாக்டான பெஸ்ட் ப்ரைஸில் நல்லா பண்ணி தரோம். ஓகே, ஸோ கேட்கும்போதே வித்தியாசமாக இருக்குது, நிறைய எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க. இத்தனை வெரைட்டிஸ் வந்து நீங்கள் எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கி பார்க்க போகிறோம் ப்ரோ. இது வந்து கோவா டைப் பைக் ப்ரோ. ஓகே, ஸோ இது ஃபோர் வீலரில் வரும், கிட்ஸுக்கு வந்து நல்லா காம்பாக்டாக இருக்கும், கீழே விழாத மாதிரி இருக்கும், சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மியூசிக் போர்ட் சிஸ்டம் இருக்குது, ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, ஃபார்வர்ட் பேக்வர்ட் சுவிட்ச் இருக்குது, அந்த தென் லெக் ஆக்சிலேட்டர் ப்ரோ. நல்லா காம்பாக்டாக உட்காந்து ஓட்டல, கிட்ஸ் உட்காந்தாங்கன்னு வைங்களேன் கீழே விழாத அளவுக்கு இருக்கும். ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. இது ஜஸ்ட் நம்ம 3800 தரோம். கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான அப்பா மாதிரியே புல்லட் ஓட்டணும் அப்படின்ற ஒரு ஆசையில் புல்லட் ட்ரை பண்ணுவாங்க ப்ரோ. ஸோ அப்பா புல்லட் வச்சுனால சின்ன பசங்க புல்லட் ஓட்டணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இந்த புல்லட் பார்த்தீங்கன்னா த்ரீ வீல் சப்போர்ட் ப்ரோ. இந்த புல்லட் வந்து நல்லா காம்பாக்டாக இருக்கும், உட்காந்து ஓட்டுறது பின்னாடி விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட்டரும் கொடுத்துருக்கும். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5.8 தரும். ஓகே, ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ், இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மியூசிக் போர்ட் சிஸ்டம், அண்ட் தென் ஆன் ஆஃப் பட்டன், ஃபார்வர்ட் பேக்வர்ட் சுவிச், லெக் ஆக்சிலேட்டர் ப்ரோ. சேம் ஃபியூச்சர், கொஞ்சம் வந்து காம்பாக்டாக இருக்கும், வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும். அதே 1 to 4 இயர்ஸ் வரைக்கும் ஓட்டுற புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் இன்னும் ஸ்டைலிஷாக டூ வீலரில் வேணுன்ற மாதிரி கேட்குறவங்களுக்கு இந்த வண்டி ப்ரோ. ஓ செம கலர்ஃபுல்லாக இருக்கு, செம்ம லுக்காக இருக்கும் ப்ரோ, நல்லா காம்பாக்டாக இருக்கும் இந்த வண்டி ஓட்டுறதுக்கும், இன்னும் ஸ்டைலாகவும் இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த வண்டி ஓட்டுறதுக்கு. வண்டி ஓட்டின்னு போனோம்னா டூ வீலராக இருக்கிறனால இன்னும் இன்னும் ரியாலிட்டியாக இருக்கும், புல்லட் பைக் ஓட்டுற மாதிரி இருக்கும். இதில் சப்போர்ட் வீலும் இருக்குது கீழே விழாத மாதிரி இருக்கிறதுக்கு. ஓகே, ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 6.8 தந்தணும் இருக்கும், 6800. ஆமாம், 6800. அதே ஃபார்வர்ட் பேக்வர்ட் சுவிட்ச், மியூசிக் போர்ட் சிஸ்டம், பென்ட்ரை ஆப்ஷனு, ஆக்ஸ் கேபிள், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லெக் ஆக்சிலேட்டர். இன்னும் காம்பாக்டாக இந்த வண்டி உக்காஞ்சி ஓட்டுன்னு போகலாம் ப்ரோ. இது ஃபுல்லி லைட்டட் மாடல், இது பாருங்கள் ஃபுல்லாக லைட்டட் இருக்கும். அது ரெண்டுமே லைட் கம்மி, இதில் லைட் ஃபுல்லி ஜாஸ்தி. ஓ செம்மையாக இருக்கும், ஓட்டும்போது நல்லா ஓட்டும்போது இன்னும் நல்லாயிருக்கும். சின்ன பசங்களாம் நைட் டைமில் ஓட்டும்போது இன்னும் நல்லாயிருக்கும் காம்பாக்டாக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு நம்ம ஸ்கூட்டி பார்க்க போகிறோம் ப்ரோ. இப்போ ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் டைப் இது, முன்னாடி பேஸ்கெட் வச்ச ஸ்கூட்டரு, நல்லா ஃப்ரீயாக காம்பாக்டாக ஓட்டின்னு போகலாம். இந்த வண்டி ஒரு வெயிட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 45 kg வரைக்கும் தாங்கும், 45 kg. ஆமாம், இந்த வண்டி வந்து இன்னும் நல்லா ஸ்மூத்தாக ஓட்டலாம், நல்லா காம்பாக்டாக இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா த்ரீ வீலரு, அதே மாதிரி நம்ம புல்லட்டில் பார்த்த மாதிரி இது த்ரீ வீலர், இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பசங்க உட்காந்து ஓட்டுறதுக்கு. இதில் வந்து கீழே விழாமல் இருக்கிற சப்போர்ட் இருக்குது, மியூசிக் போர்ட் சிஸ்டம் சேம் எல்லாமே அதே தான். இது என்ன ப்ரைஸில் பார்த்துறோம்? இது வந்து 5.5 வரும் ப்ரோ. இதே பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வெஸ்பா ப்ரோ. ஓ வெஸ்பாவும் இருக்குங்களா? வெஸ்பா இருக்குது, இதை பாருங்க. இந்த வெஸ்பாவை பார்த்தீங்கன்னா நல்லா காம்பாக்டாக இருக்கும் ஓட்டுறதுக்கு, பிங்க் கலரில் கேர்ள்ஸுக்கு பிடிச்ச கலரு. இது வெயிட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நானே உட்காந்து ஓட்டுற அளவுக்கு இருக்குது, நானே உட்காந்து ஓட்டலாம். இது பாருங்க நல்லா காம்பாக்டாக இருக்கும், 1 இயர்லேருந்து 7 இயர்ஸ் இது பேக், இது ஃபார்வர்டு. இதை பாருங்க, ஓகே அப்படியே பேக்வர்டு போகிறேன் பாருங்கள். ஓ நல்லா ஃப்ரீயாக ஓட்டலாம், ஃபுல்லாக இது பாருங்கள், ரியல் வெஸ்பாவில் லைட் வர மாதிரியே இருக்கும். ஸோ ஃபுல்லாக காம்பாக்டாக இருக்கும். இது பாருங்கள் மியூசிக் சிஸ்டமு, ஆரம், மியூசிக் சிஸ்டமு எல்லாமே இருக்குது. ஸோ கிட்ஸுக்கு வந்து ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், இந்த வண்டி உட்காந்து ஓட்டி ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கலாம். உங்கள் கிட்ஸுக்கு வந்து இதை ஓட்டுறதுக்கு இன்னும் காம்பாக்டாக இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி ஓட்ட கற்றுக்கினாங்கன்னா ஃபியூச்சரில் அவங்க வண்டி ஓட்டுறதுக்கு கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிவி ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த கிட்ஸுக்காக வாங்கி தரலாங்க. இது என்ன ப்ரைஸில் ப்ரோ? இதை வந்து 6.8 தரும் ப்ரோ. இது என்ன கலர்ஸில் ப்ரோ? இது என்னென்ன கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பிங்க், எல்லோ, பிளாக், ரெட். பசங்களுக்காக R1 ப்ரோ. இந்த பாருங்கள் R1 கீ டைப், நல்லா காம்பாக்டாக இருக்கும், ரியல் R1 ஓட்டுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து R1 பைக்கு சூப்பர் பைக்ஸாகவே நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்ஸ் கூட அவங்களுக்கும் சூப்பர் பைக் வேணும் அப்படின்ற மைண்ட் செட் மாறிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக சூப்பர் பைக்காக இந்த R1 பார்த்தீங்கன்னா நல்லா காம்பாக்டாக உட்காந்து ஓட்டுறதுக்கு. இதை பாருங்கள்,
இது வந்து 70 kg வரைக்கும் அப் டு தாங்கும். இந்த R1ல பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆக்சிலேட்டர், ஹேண்டில் முறுக்கணும்னா போயிட்டு அப்படியே ரியலாக ஓட்டுற மாதிரி இருக்கும், ரியலாக ஓட்டுற ஃபீல் தரும், நல்லா ஸ்பீடாக இருக்கும். சின்ன பசங்க உட்கா, இது வந்து வெயிட் வெயிட் வந்து ஏற ஏற ஸ்பீடு ஸ்லோ ஆகும், வெயிட் கம்மியாக இருக்கும் இன்னும் ஸ்பீடாக போகும். ஏன் வெயிட்டுக்கு எந்த ஸ்பீடு போகுதுனா உங்கள் கிட்ஸ் உட்காந்தாங்கன்னா இந்த என்ன ஸ்பீடு போகணும்னு கொஞ்சம் யோசிச்சு மட்டும் பாருங்க. எல் வந்து இது வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும், பாடி வந்து அப்படியே ரியல் R15 மாதிரி, ரியல் R15 இருக்கும். இதை பாருங்க, இதில் வீலில் கூட லைட் வரும். ஓ ஓ சூப்பராக இருக்குங்க, பார்க்க பின்னாடி வீல்லே லைட் இருக்குங்களா? ஓகே ப்ரோ, இது என்ன ப்ரைஸில் உங்களுக்கு தெரியுங்க? இதை வந்து 8999 கொடுத்துன்னு இருக்கும். 8999 ஓகே. இதில் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதில் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரெட்டு, க்ரீன், பிளாக், ப்ளூ, எல்லோ. ஸோ இதில் வந்து 5 colors அவைலபிளாக இருக்குது. பெரிய பைக்கு கிட்ஸுக்காக 1 to 15 years ஓட்டுற அளவுக்கு இது ஃபுல்லாக வெயிட் கெப்பாசிட்டி நல்லா இது பண்ணோம். இது 110 kg வரைக்கும் தாங்கும், 110 kg. ஆமாம், 110 kg வரைக்கும் தான் நல்லா காம்பேக்டாக இருக்கும். ஸோ இந்த வண்டி உங்கள் கிட்ஸுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கிட்ஸ் லிட்டில் வரல வந்து தாராளமாக பாருங்கள், நம்ம பெஸ்ட் ப்ரைஸ்க்கே தந்தனிருக்கோம். ஓகே, இதில் என்னென்ன ப்ரோ ஃபீச்சர்ஸ் இருக்குது? இதில் சேம் அதே R1 ஃபீச்சர்ஸ் தான் ப்ரோ. என்னென்னா கொஞ்சம் வெயிட் கெப்பாசிட்டி அதிகம், நல்லா பார்க்க ப்ராடாக இருக்கும், ஏஜ் லிமிட்டும் அதிகம். இது 1 to 3 years வரைக்கும் ஓட்டுறதுக்கு. ஓகே, கிட்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே, செகண்ட் இயர் பர்த்டேக்கு இதை வாங்கி போகிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறேன், இந்த பாருங்கள், இது ஸ்விங் மோடுன்னு வாங்க, ஃப்ரண்ட்டு பேக் அதுவே வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ஸை வந்து தாளாட்டுறதுக்கோ இல்லை சாப்பாடு ஊட்டும் போது வந்து கிட்ஸ் வந்து முன்னாடி பின்னாடி எதுவுமே போகாமல் இருக்கிறதுக்கும் இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வண்டி ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பேக்வர்ட் சுவிட்ச் இருக்குது, லெக் ஆக்சிலேட்டர், ரியலுக்கு வண்டி ஓட்டுற மாதிரி பாப்பா வந்து யாருமே கீழே உயாமல் இருக்கிறதுக்கு சீட் பெல்ட்டும் இருக்குது. ஸோ அது அது இல்லாமல் ரிமோட் மூலமாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ரிமோட்டும் இருக்குது. ஸோ ரெண்டுமே இது ஆக்சஸ் பண்ணிக்கலாம், நல்லா காம்பேக்டாக இருக்கும். இது வந்து 6000 கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபெராரி, பாருங்களா நல்லா ரியல் வண்டி மாதிரியே இருக்கும். கீ டைப் இதை பாருங்க, கீ வச்சு இதை ஆன் பண்ணி ரியலிஸ்டிக்காக இருக்கும், ரியலிஸ்டிக்காக இருக்கும். கீ வச்சு ஆன் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், இது வந்து அதுலேயே ஸ்விங் மோட். ஓகே ஓகேங்களா, இது காம்பேக்டாக இருக்கும். இந்த வண்டி ஓட்டுறதுக்கு 1-seater இது, நல்லா ஃப்ரீயாக ஓட்டலாம். இது அதே மாதிரி சீட் பெல்ட்டு, இதில் வந்து விழாமல் இருக்கிறது 3 o'clock வரும். ஓகே, ஸோ இது வந்து இன்னும் வந்து பாப்பாவுக்கு ஃபுல்லி சேஃப்டடாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வண்டி பார்த்தோம், இதுவும் வந்து மேனுவலி ரிமோட் ஆப்ரேஷன், ரிமோட்லேயும் இது ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா காம்பேக்டாக ஓட்டலாம், நல்லா ஃப்ரீ டைப்பு. இதுலேயே கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும், இதில் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது ப்ரோ. இதில் வந்து பெயிண்டடும் வரும், நான் பெயிண்டடும் வரும். பெயிண்டடு ரெட்டு, க்ரீன் இருக்குது. நான் பெயிண்டட் பண்ணிங்கன்னா ரெட்டு மட்டும் தான் இருக்குது. என்ன ப்ரைஸில் பார்த்துறீங்க? இது 8500 வரும் ப்ரோ, 8500 வரும். ஓகே, அதே 8500 ஜீப் பார்க்குறோம், நான் ட்வின்ஸ் பேபியாக இருக்குது, டபுள் சீட்டராக வேணும், ஒரே ஜீப்பில் ரெண்டு பேர் உட்காரணும் அப்படின்னா இதை பார்க்கலாம் ப்ரோ. இது ஃபுல்லாக இன்னும் கஸ்டமைஸ் பண்ணி எல்இடி லைட் ப்ரோ. ஓ, எல்இடி லைட்டே வந்துடும். ஆமாம் ப்ரோ. ஓகே, பாருங்க கீழே எல்லாமே எல்இடி லைட்டு, நல்லா ஃப்ரீயாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு, நல்லா டுவெல் சீட்டரு, அதே ரிமோட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது மியூசிக் வரும்போது லைட் எரியும், இந்த பாருங்க மியூசிக் வரும்போது லைட். ஓ, மியூசிக் ஏற்ற மாதிரி லைட் எரியும். இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த மூணு வண்டி தரலாம் ப்ரோ. இந்த மூணு வண்டி 8999 கொடுத்துருக்கோம். இன்னும் ஃப்ரீயா நல்லா காம்பாக்டா உட்காந்து டுவல் சீட்டர் 1 to 7 years வரைக்கும் ஓட்டுற வண்டி இது. வெயிட் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 55 to 60 kg வரைக்கும் தாங்கும், நல்லா காம்பாக்டா போகலாம். இந்த வண்டியை பாத்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். பென்ஸ் வந்து லோகோக்காகவே பர்ச்சேஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்மக்கிட்ட. பாருங்க, இது சைனாவில் வந்து இம்போர்ட் பண்ணி நிறைய பேர் வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் சைனாவில் வந்து இந்த வண்டியை தூக்கி போட்டு காமிக்கிறது, நான் லிஃப்ட் பண்ணி காமிக்கிறது எல்லாமே போட்டு இந்த வண்டி ட்ரெண்ட் ஆகிடுச்சு. நம்ம கடையில் இந்த வண்டி இருக்குது. ஸோ வெயிட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 85 kg வரைக்கும் தாங்கும். இதுலேயே நான் உட்காந்து காமிக்கிறேன், இதை பாருங்கள். இன்னும் ப்ரோ அதில் ஏறி உட்காந்துட்டீங்க ப்ரோ. இன்னும் இங்கெல்லாம் உட்காந்து காமிக்கிறாங்க ப்ரோ, நானும் உட்காந்து காமிக்கணும் காமிக்கிறது. பாருங்கள், இங்கே உட்காந்து காமிக்கிறாங்க. ஓகே, ஓ அந்த இதுலேயும் தாங்குவோம் ப்ரோ. உள்ளே நின்று காமிக்கிறாங்க, இதை பாருங்கள், நின்று காமிக்கிறேன் பாருங்கள், இதை பாருங்கள் நின்று காமிக்கிறாங்க. ஓ, இந்தளவு குவாலிட்டி இருக்குமா? ஃபுல் குவாலிட்டி ப்ரோ. ஓகே, பக்காவாக இருக்கும், பசங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும், காம்பேக்டாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. இதில் ஆக்சிலேட்டரு, ரிமோட்டு எல்லாமே இருக்குது. ஓகேங்க ப்ரோ. ஸோ இன்னும் நல்லா காம்பேக்டாக ஓட்டலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரக்கட் ஃபீலில் எனக்கு பெரிய ஜிப் வேணும், கம்ஃபர்ட்டாக இருக்கணும், நல்லா காம்பேக்டான சீட் வேணும் அப்படின்னா இந்த ஜிப்பை பார்க்கலாம் ப்ரோ. இது ரியல் ஷாக் அப்சர்வர் இருக்கிற ஜிப் ப்ரோ, இது பாருங்கள். ஓ, ரியல் ஷாக் அப்சர்வர் இருக்கிற ஜிப், லெதர் சீட்டு, நல்லா ஃபினிஷிங், மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ இந்த ஜிப் ரொம்ப ரக்கடாக இருக்கும். ஸோ இந்த ஜிப் வந்து உங்கள் கிட்ஸுக்கு வேணா கூட நம்ம கடையில் வாங்கலாம். இது 1 to 12 years, 13 years வரைக்கும் ஓட்டுற அளவுக்கு இந்த ஜிப் கெப்பாசிட்டி. ஸோ இது எப்படிங்க ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுறது? ஓ, இந்தளவுக்கு லைட் இருக்கு, அப்படியே ஒரிஜினல் சவுண்டே வரும், ஒரிஜினல் சவுண்டே வரும். ஜீப் பார்க்கலாம். இந்த ஜிபியோட மெயின் ஃபீச்சர் ஒன்று காமிக்கிறேன், பாருங்க இதில் பாருங்க. இந்த ஜீப் ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ணும்போது இந்த பின்னாடி இருக்கிற லைட் எப்படி எரியன்னு மட்டும் பாருங்க. என்ன ப்ரோ இது, எப்படி பின்னாடி ஒரிஜினல் லைட் மாதிரி? இந்த பாருங்க, ஆன் ஆச்சு, ஃபுல்லி எல்இடி லைட், ஃபுல்லாக எல்இடி லைட் தான், ஃபுல்லாக எல்இடி லைட். ஃபுட் ரோஸில் கூட எல்இடி லைட், இதை பாருங்க, ஃபுட் ரோஸில் கூட எல்இடி லைட். ஓகே, நல்லா காம்பேக்டாக இருக்கும் இந்த வண்டி ஓட்ட, பயங்கர வந்து நல்லா இதுவாக இருக்கும். இந்த வண்டியில் பாருங்கள் வெயிட் கெப்பாசிட்டி வந்து 110 kg வரைக்கும், 110 வரைக்கும். ஆமாம், இதை பாருங்கள், நான் ஏறி நின்று குதிச்சு காமிக்கிறேன், மேலே நின்று குதிச்சு காமிக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர், இன்னும் அட்வான்ஸாக பேனட்லேயே நிற்கிறேன். ஓகே, பாருங்கள் நல்லா காம்பேக்டாக இருக்கும், ஃபுல்லாக ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக உட்காந்து பசங்க கிட்ஸுக்காக ஓட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ, ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வாரண்டி அந்த மாதிரி எதாவது தரமாங்க ப்ரோ? ஆ,
வாரண்டி வந்து நம்ம தரதுவோம், லைஃப் டைம் சர்வீஸ் ஃப்ரீயாக தரோம். ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணிடுவோம், சர்வீஸ் ஃப்ரீ, மாத்திர பொருளுக்கு மட்டும் காஸ்ட் கொடுத்தா போதும். ஓகேங்க. அதே வெயிட் கெப்பாசிட்டியாக கொஞ்சம் நல்லா காம்பேக்டாக சின்ன பசங்க பார்க்கணும். இந்த ஜீப் பார்க்கலாம் ப்ரோ, இது பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறேன், இது பாருங்க எல்இடி லைட் எரியுது, ஃபுல்லாக ஃபுல்லி எல்இடி லைட்டு. ஸோ இந்த ஜீப்போட வெயிட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 60 kg, இதை பாருங்க. நானே உள்ள உட்காந்து ஓட்டுறேன், இது பாருங்க, ரிமோட் மூலமா ஆப்ரேட் பண்ணி ஓட்டுறேன். ஸோ ஓட்டும் போது அப்படியே ஒரிஜினல் சவுண்ட் அப்படியே வருது, பயங்கரமா. ஓகே, நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ப்ரோ இந்த வண்டி ஓட்டுறது. கிட்ஸுக்கு வந்து இந்த இதுக்காக இது பாருங்கள், இது லைட் வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும் வராது, மியூசிக் ஆன் பண்ணும்போதெல்லாம் கூட வரும். இது பாருங்கள், ஓ பசங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ப்ளூடூத் கனெக்டிவும் பண்ணிக்கலாம், ப்ளூடூத்தில் கூட நீங்கள் ஆப்ஷன் ஆக்சஸ் பண்ணி ப்ளூடூத்தில் பாட்டு கூட போட்டுக்கலாங்களா. வீடியோ வந்து கடைசிக்கு பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க, ஸ்கூட்டிலேருந்து பைக்லேருந்து ஜீப்லேருந்து எல்லாத்துலேயுமே நிறைய வெரைட்டிஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அதுவும் மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணும்போது ஆன்லைனில் கூட நீங்கள் செக் பண்ணி வாங்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரோ. இப்போ எல்லாமே வந்து ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறாங்க. நம்ம குவாலிட்டி எப்படி இருக்குங்க ப்ரோ? குவாலிட்டி நான் வந்து ஏறி நின்னே காமிச்சிட்டோம் ப்ரோ, பெஸ்ட் குவாலிட்டியில் தான் ப்ரோ தரோம். நம்ம வந்து ஒரு வண்டியை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறோம் இல்லை வெளிலேருந்து நம்ம வாங்குறோம்னு வச்சிங்களேன், அந்த வண்டியை நம்ம 3-2 தடவை செக் பண்ணுவோம் ப்ரோ. நல்ல வெயிட் கெப்பாசிட்டி, வண்டி ப்ராடக்ட் எப்படி இருக்குது எல்லாமே செக் பண்ணி தான் நமக்கு கடைக்குள்ளேயே வண்டி வருவோம். அதுக்காக தான் நம்ம அதை கஸ்டமருக்கே சேல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணி தான் கஸ்டமருக்கு சேல் பண்ணுறோம். நல்லா பெஸ்ட் குவாலிட்டியாகவே இருக்கும், நல்ல ப்ராடக்ட்லாம் பெஸ்ட்டாகவே இருக்கும் ப்ரோ. ஓகே ப்ரோ, இது வந்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும், உடனே வாங்கிடுவாங்க. இன்கேஸ் ஏதாவது ஃபியூச்சரில் வந்து ஏதாவது சர்வீஸ் சப்போர்ட் அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணி கொடுப்பீங்களா? அதான் ப்ரோ, லைஃப் டைம் சர்வீஸ் ஃப்ரீ. இப்போ சென்னை தமிழ்நாடு சென்னைன்னு வச்சிங்களேன், சென்னைனா நம்ம சர்வீஸ் டெக்னீஷியனே போயிடுவார். தமிழ்நாடு தாண்டி சென்னைக்கு தாண்டி இருக்காங்க அப்படி தமிழ்நாடுக்குள்ளே இல்லை தமிழ்நாடு தாண்டி அப்படின்னாலும் என்ன ஃபால்ட்டு என்ன ப்ராப்ளமோ ஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து நம்மளுக்கு அனுப்பிச்சுட்டிங்க, டெக்னீஷியன் பார்த்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் 1 weekக்குள்ளே கொரியர் போட்டு விட்டுருவார். நீங்கள் கொரியர் ரிசீவ் பண்ணோன்னே நீங்கள் அந்த ப்ராடக்ட் எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணோம் என்னென்ன மாற்றணும் அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ டெமோ வீடியோ அனுப்பிச்சிடும், அந்த வீடியோ வச்சு நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம வந்து சென்னை லொக்கேட்டாக இருக்கோம், இப்போ வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி பார்க்க முடியாதவங்க ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ப்ரோ. அதான் வீடியோவில் வந்து எந்த வண்டி பிடிச்சிருக்குன்னு நினைச்சு பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுடுங்க. அந்த மாடலில் வந்து என்ன ரேட் வரும் நான் கேட்லாக் ப்ரைஸ் அனுப்புகிறேன், நீங்கள் அதுலேருந்து அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸே பண்ணித்தரேன். ஓகே, இப்போ ஆர்டர் பண்ணுறாங்கன்னு எத்தனை நாளைக்கு போகும்? இப்போ தமிழ்நாடுக்குள்ளே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு 3-4 days மேக்ஸிமம் போயிடும். ஓகே, அவுட் ஆஃப் தமிழ்நாடு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு 4-5 days ஆகும். 4-5 days. ஓகே. ஸோ நீங்கள் உங்கள் கிட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பைக் கார்லாம் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் காண்டாக்ட் நம்பர் லொக்கேஷன் எங்களை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோவை பார்க்கலாம்.